அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் நிறைய விடயங்களிலே நிறைய விடயங்களை நுண்ணறிவு சம்பந்தமான விடயங்களை ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இதிலே முன்பதாக நான் சொல்லி குறிப்பிட்டிருந்த விடயங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நாட்காட்டி தொடர்பான கணக்குகள், அதே போன்று திண்ம அதாவது உருக்களிலிருந்து துண்டுகளை வெட்டுதல், அதே போன்று தமிழ் பகுதி தொடர்பான விடயங்களையும் ஏற்கனவே நான் இந்த கேள்வி டிவியின் ஊடாக உங்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். உண்மையிலே நான் உங்களுக்கு நான் இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக உங்களுக்கு உதவி புரிகின்ற கேள்வி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஊடாகத்தான் உங்களுக்கு இந்த விடயங்களை முன்வைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா இடங்களிலேயும் தனித்தனியாக சென்று இதுகளை கற்பிக்க இயலாது என்பது உண்மையான விடயம். எனவே இந்த தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுக்கு கற்பிக்கின்றது என்பது மிகவும் நல்ல விடயம். ஏனென்றால் எல்லோருமே பயனடைவார்கள். இதற்கு உதவி புரிகின்ற கேள்வி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நாம் இங்கே அடுத்த விடயங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், பகுதி ஒன்று, வினாவிலே திண்மங்களின் மேற்பரப்புகளுக்கு மை பூசுதல். அப்போ திண்மங்களின் மேற்பரப்புகளுக்கு மை பூசுதல் தொடர்பாக வினாக்கள் வருகின்றன, ஏற்கனவே வந்துள்ள. அப்போ நாங்கள் இந்த வினாக்களுக்கு எப்படியான விடைகளை அளிக்கலாம் அப்படி என்றதை பற்றி இங்கே பார்க்க போகின்றோம். அதனாலே முதல்ல நான் இது தொடர்பான விடயத்தை சுருக்கமாக கூறுகின்றேன். இங்கே பார்க்கலாம் என்ன விடயம் என்றால், நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு சதுரமுகியை எடுத்துக்கொள்ளலாம், கையிலே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சதுரமுகியை எடுத்து அதை இந்த படத்திலே காட்டுறது போல் நாங்கள் ஒரு சின்ன 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 துண்டுகளாக வெற்றோக அடையாளப்படுத்தலாம். அப்போ நாங்கள் அந்த சிறு வயதிலே விளையாடி இருப்போம். அந்த சதுரமுகிகளை துண்டு துண்டாக இப்படி சுழட்டி 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 விளையாடுற அந்த விளையாட்டுகள்லாம் விளையாடு. அதிலே பாருங்கள், நிறமைகள் பூசப்படு, சுத்தவரை நிறமைகள் எல்லாம் பூசினது. நாங்கள் அதை சுழட்டுறோமே, அப்படி சுழட்டி விளையாடுறோம். அதைத்தான் நாங்கள் இங்கே அப்படியே துண்டு துண்டு வெட்டி எடுக்க போகிறோம். அப்போ இங்கே நீங்கள் எப்போவும் எப்படி ஒரு வரைக்கில் நீங்கள் நினைக்க வேணும், இப்படியான உருக்கள் ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் இதை நாங்கள் கோடு முறையில் நாங்கள் பார்க்கலாது. இது ஒரு திண்ம உரு. அப்போ திண்ம உருவெண்டா இந்த படத்தில் வரைஞ்சது தான் உருவெண்டு இல்லை, இந்த படத்தில் உள்ளது தான் உண்மையான தோற்றம் இல்லை. அதுன்ற தோற்றம் ஒரு பொருளின் தோற்றம். அப்போ பொருளின் தோற்றத்தை ஒரு படத்தில் இருக்கிறீர்கள், முழுமையே வராது. முன்பக்கம், அதாவது முன்பக்கம், பக்கத்தோற்றம், கிடைப்பக்கம் அல்லது திட்டம், இவ்வளவு தான் காட்சி அளிக்கும். மூன்று தோற்றம் தான் ஒரு படத்தில் காட்சி அளிக்கும். ஆனால் உண்மையிலே அது என்னது ஒரு பொருள். அப்போ ஒரு பொருளை பின்பக்கம் எல்லாம் பார்க்க இயலாது. அப்போ நாங்கள் இதை வச்சு கொண்டு இது ஒரு சதுரமுகி என்று தான் எடுக்க வேணும். அப்போ சதுரமுகி அல்லது கனவுருவன கனவு. அப்போ இங்கே சதுரமுகி. அப்போ சதுரமுகி என்பது நினைத்து கொண்டு தான் இதை செய்ய வேணும். அப்போ பாருங்கள், இங்கே அருகில் தரப்பட்டுள்ள சதுர தாயக்கட்டையில் எல்லா முகங்களிலும் சிவப்பு நிறமை பூசப்பட்டுள்ளது. சம அளவுகளில் வரையப்பட்டுள்ள கோடுகளின் வழியே இத்தாயக்கட்டை வெட்டப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டது. அப்போ பாருங்கோ, வழியே இத்தாயக்கட்டை வெட்டப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டது. அப்போ பாருங்கோ, இதில் சின்ன சின்ன சதுரங்கள் இங்கே இருக்குது, பார்க்கலாம். அப்போ சின்ன சின்ன சதுரமுகி துண்டுகளாக இங்கே வெட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு அமைப்பையும் இங்கே பார்க்கலாம். கோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் கோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோடு அடையாளப்படுத்தப்பட்ட இந்த கோடுகளின் ஊடாகத்தான் இங்கே வெட்டப்படும். அப்போ நாங்கள் பார்க்கலாம், ஒரு துண்டு வெட்டினா ஒரு சின்ன சதுரமுகி கட்டி கொண்டு வரும். அப்போ இங்கே நாங்கள் விடயம், இதில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் என்றால், மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டது. அப்போ இதை சுற்றி மை பூசியாச்சு, சிவப்பு மையும் மஞ்சள் மையும் ஏதாவது ஒரு வெண்ணம் கொண்டு பூசியாச்சு. அப்போ இங்கே பார்ப்போம், இதில் பார்க்க வேண்டியது நாங்கள் இதில் முக்கியமான விடயம் என்னென்ன விடயம் பார்க்க போகிறோம்ன்ற பற்றி பார்ப்போம். அப்போ ஒரு தாய நிறமை பூசப்பட்ட தாயக்கட்டையில்
நாங்கள் பார்க்க போகிற அம்சங்கள் மூன்று பக்கம் நிறம் பூசப்பட்டது. அடுத்தது ரெண்டு பக்கம் நிறம் பூசப்பட்டது. அடுத்தது ஒரு பக்கம் நிறம் பூசப்பட்டது. அடுத்தது நிறம் பூசப்படாமல் இருப்பது. பூசப்படாத மூன்று பக்கம் பூசப்பட்டது, ரெண்டு பக்கம் பூசப்பட்டது, ஒரு பக்கம் பூசப்பட்டது, பூசப்படாதது. அப்போ இந்த நாலு விடயம் இங்கே பார்க்கலாம். இந்த நான்கு விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். அப்போ இது நிறம் பூசப்பட்ட இந்த தாயக்கட்டை தொடர்பான இந்த நான்கு விடயங்கள் தான் பார்க்க வேணும். அப்போ நாங்கள் இங்கே மூன்று பக்கம் நிறம் பூசப்பட்டா இதில் பார்த்து கொள்ளலாம். இதில் பாருங்கள், ஒரு ஒரு சதுரமுகிக்கு அல்லது ஒரு கனபுருவுக்கு மொத்தமாக உச்சிகள் எத்தனை, விளிம்புகள் எத்தனை, முகங்கள் எத்தனை என்ற தெரிஞ்சிருக்கணும். இப்போ உச்சி எத்தனை, முகங்கள் எத்தனை, இப்போ உச்சி இப்போ உச்சி உச்சிகள் விளிம்புகள் அதே போல முகங்கள் இவ்வளவும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். உச்சி முகம் விளிம்பு தெரியாமல் நாங்கள் இதுக்கு செய்கிறது கடினமான வேலை. அப்போ ஏதாவது ஒரு சதுரமுகி அல்லது கனபுருவுக்கு, சதுரமுகி கனபுரு ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கு. என்னத்தில் ஒற்றுமை இருக்குன்றால் உச்சி விளிம்பு முகத்தின் எண்ணிக்கையில் ஒற்றுமை இருக்குது. உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கையில் ஒற்றுமை இருக்குது. அப்போ சதுரமுகிக்கான உச்சிகள் எட்டு. எப்படி எட்டுண்டா, இங்கே இந்த மூளை இந்த இந்த இது இது உண்டு, இங்கே உண்டு, இங்கே உண்டு, இங்கே உண்டு, அதே போல் இதில் மூன்று, அதே போல் மூன்று பின்னுக்கு ரெண்டு எட்டு வரும். அப்போ இதில் நாலு மூன்று ஏழு பின்னு கொண்டு அந்த மூளை கொண்டு வருவார் எட்டு. நீங்கள் சதுரமுகியண்டா நீங்கள் எப்பவும் எடுத்து உங்களுடைய அந்த நீங்கள் பயன்படுத்துகின்ற அலிரேசரை எடுத்து பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே நீங்கள் படிக்கிற உபகரணங்களையே நான் வச்சு சொல்கிறேன். அலிரேசரை கனபுரு வடிவமான அலிரேசரை எடுத்து பார்த்தா கனபுரு சதுரமுகி ரெண்டுக்கும் ஒரே எண்ணிக்கையான உச்சி விளிம்பு முகம் என்பன அமையும். அப்போ நாங்கள் கனபுருவுக்கு தூக்கி அலிரேசரை எடுத்து பார்க்கலாம். அல்லது உங்களுடைய கணித உபகரண பெட்டி, அது கூட ஒரு வகையான கனபுரு வடிவத்தில் அமைஞ்சிடு. அல்லது ஏதாவது ஒரு தாயக்கட்டை எடுத்து பார்க்கலாம். தாயக்கட்டை கூட சதுரமுகியை கொண்டிருப்பேன். அதை விட வேறு ஏதாவது பெட்டிகள், அதுகளில் நீங்கள் எடுத்து தாராளமே பார்க்கலாம். அப்போ இது ஏற்கனவே நீங்கள் கணித பாடத்தில் இதனுடைய உச்சி விளிம்பு முகம் என்பனவற்றை நன்றாக கற்றிருப்பீங்கள். நாலாம் ஆண்டு இதில் கூட நிறைய இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் அந்த கற்ற விடயத்தை வச்சு கொண்டு தான் இந்த நுண்ணறிவு பகுதியை செய்ய போகிறோம். அப்போ இங்கே என்னென்றால் உச்சி எட்டிருப்பார் எப்போவுமே. இப்போ விளிம்பு எத்தனை என்றால் மேலே நாலு, அதே போல் கீழே நாலு, சைட்டில் நாலு வருவார். அப்போ நான் மூன்று பன்னிரெண்டு விளிம்பு வருவேன். விளிம்பு பன்னிரெண்டு. அப்போ உச்சி எட்டு, விளிம்பு பன்னிரெண்டு, முகம் ஆறு. ஏனென்றால் மேலே உண்டு கீழே உண்டு, சுத்த வர சுற்றி ரவுண்டு ஆறு வருவேன். அப்போ ஆறு. அப்போ இவ்வளாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், இவ்வளாம் தெரியும், ஏற்கனவே தெரியும். என்ன கணித பகுதியில் நன்றாக படிச்சிருப்போம், இது தெரியும். அப்போ நாங்கள் உச்சி எட்டு, விளிம்பு பன்னிரெண்டு, முகம் ஆறு. அப்போ நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மூன்று பக்கம் நிறம் பூசப்பட்டு. இவ்வளாம் தெரியும். ஏன் இதுக்கு முதல் இவ்வளாத்தையும் சொல்கிறேன்டா, காரணம் இருக்குது. ஏனென்றால் இதை வச்சு கொண்டு தான் இந்த கேள்விக்கான சுருக்கமான வழிமுறை செய்ய போகிறோம். அப்போ நேரடியாக செய்கிறேன்டா பொருளை எடுத்து வச்சு கொண்டு நாங்கள் நிறத்தை பூசி போட்டு பார்க்கலாம், அவதானித்து பிரித்து போட்டு பார்க்கலாம். அது நேரடியாக செய்கிறது. ஆனால் பரீட்சை நிலையத்தில் போயிருந்தோண்டு நாங்கள் அப்படி ஒரு துண்டை எடுத்து போட்டு ஒரு சவரமுகி எடுத்து போட்டு படபண்டையோ எல்லாத்தையும் மைய பூசுவோம் படபண்டை பெட்டிப்பாமண்டை அப்படி வெட்ட முடியாது. அதுக்கு நாங்கள் இது இந்த மாதிரி வழிமுறையில் கையாளலாம். எப்படி பழைமுறையில் கையாள போகிறோம்ன்றதை பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்க, இதில்
உச்சிகள் எல்லாம் மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த பக்கம், இந்த பக்கம் இதுக்கு பூசப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கே உச்சி, உச்சியில் பாருங்க மூன்று பக்கம், ஒரு ஒரு தாய் ஒரு சதுரமுகியில் ஒரு உச்சியில் நான் கீறி காட்டியிருக்கணும். ஒரு உச்சி எத்தனை பக்கம் போ, இந்த இந்த துண்டு பட்டுறோம். இப்போ இந்த துண்டை பட்ட போகிறோம், இந்த துண்டை நாங்கள் பட்ட போகிறோம். இதுதான் இந்த சதுரமுகிக்கான துண்டு, இந்த பட்டப்புற சதுரமுகி வடிவமான துண்டு இது. அப்போ இதை பட்ட போகிறோம். வெட்டினால் பாருங்க, இதை வெட்டி எடுக்க உச்சி பகுதியில் மூன்று மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு மூன்று, மூன்று பகுதியும் நிறந்த நம்பர் பண்ணியிருக்கோம். அப்போ மூன்று பகுதியும், அப்போ நாங்கள் எத்தனை எத்தனை உச்சி இருக்குதோ அத்தனை உச்சிகளும் மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்ட தாயக்கட்டையாக வெட்டி எடுக்கப்படும். ஆகவே இங்கே மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டது எத்தனை பெறும், விட என்னவே பெறும் என்றால், இங்கே மூன்று பக்கத்துக்கு உச்சி எத்தனை, எட்டு உச்சி. அப்போ எட்டு உச்சிக்கும் மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டது எட்டு எட்டு சிறிய சதுரமுகிகள் வெட்டி எடுக்கலாம். எட்டு உச்சி என்றால் மூன்று பக்கம் பூசப்பட்டது எட்டு, மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டது எட்டு. சரியா, வடிவே பாருங்கள். அப்போ நாங்கள் ஒரு ஒரு உரு தார உருவில் நாங்கள் ஒரு உச்சிக்கு பார்க்கலாம். ஒரு உச்சியை பார்த்தா எட்டு உச்சிக்கும் அதே பதில் தான். ஒரு உச்சியில் மூன்று பக்கம் பூசப்படுதுண்டா, எட்டு உச்சியிலையும் எட்டு, இந்த இதுக்கு எட்டு உச்சி இருக்குது, கீழே நாளும் மேலே நாள், அதனால் எட்டு உச்சிக்கும் மூன்று பக்கம் நிறமை பூசப்பட்டிருக்கும். அப்போ இந்த உச்சியில் வார இந்த மூளை பகுதி, உச்சியில் வார வெட்டப்படுற இந்த தாயக்கட்டை மூன்று பக்கம் நிறமை பூசப்பட்டிருக்கும். எனவே உச்சிகளின் எண்ணிக்கை சமன் மூன்று பக்கம் நிறமை பூசப்பட்ட எண்ணிக்கை. சரி, அடுத்த பார்ப்போம், ரெண்டு பக்கம் பூசப்பட்ட பார்ப்போம். ரெண்டு பக்கம் என்றால் நாங்கள் கவனிக்க வேணும், இதிலே ஒரு உச்சி வருகிறது, இந்த உச்சியையும் நாங்கள் கழிக்க வேணும். ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து நாங்கள் பார்க்கலாம். இந்த இதில் ஒரு உச்சி வருகிறது, இது ரெண்டு பக்கம் இல்லை, நான் போட்டோ காட்டுறது வந்து மற்ற பக்கம் எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ இங்கால ஒரு பக்கம் உண்டு இருக்கு. சரியா, உண்டு. அப்போ இதில் இங்கால உண்டு, இங்கே ரெண்டு, இங்கே மூன்று. அப்போ இதெல்லாம் மூன்று பக்கத்துக்குரியது. அதே போல் இதில் ஒரு உச்சி வரும், இதில் ஒரு உச்சி வரும். அப்போ இந்த முகத்தில் இதிலேயும் ஒரு உச்சி கொண்டு வரும். இதை உச்சிக்குரிய உச்சிக்குரிய பகுதி, இதுவும் உச்சிக்குரிய பகுதி, இதுவும் உச்சிக்குரிய பகுதி. அப்போ நாங்கள் ஒரு முகத்தில் உச்சிக்குரிய பகுதி இருக்குது. அப்போ உச்சிக்குரிய பகுதியை நான் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தால் காட்டுறேன். அப்போ ஒரு சதுரமுகியில் சரி, முன்பக்க தோற்றத்தில் எடுத்து பார்த்தோம்டா, இந்த முன்பக்க தோற்றம் வந்தது இந்த தோற்றம், இந்த தோற்றத்தில் இந்த முன்பக்க தோற்றத்தில் முன்பக்க தோற்றத்தில் நாங்கள் என்னத்தை பார்த்து, நாங்கள் உச்சிகளை பார்த்துட்டோம். முன்பக்கத்தில் நாலு உச்சியை நாங்கள் கண்டுட்டோம், ஆனால் மொத்தமே எட்டு உச்சி. நாங்கள் முன்பக்கத்தில் முன்பக்க தோற்றத்தில் நாலு உச்சிக்கு மஞ்சளால் நடந்துட்டு இருக்கிறேன். எப்படி இதில் திருப்பி பார்ப்போம். சரி பார்ப்போம். அப்போ உச்சி பகுதிக்கு வேறு கலரால், அடுத்தது விளிம்பு பகுதியை பார்க்குறேன். விளிம்பு பகுதி என்றால் இதுதான் இதன் விளிம்பு பகுதி. விளிம்பு பகுதி உச்சி தவிர்ந்த விளிம்புக்கு நான் பச்சையால் நிறந்துட்டுறேன். ஏனென்றால் அப்போ இதில் ஒரு விளிம்பு வருவேன். அப்போ அதே போல் இதுவும் விளிம்புகளாக நடக்கும். இந்த அப்போ பாருங்க, இதில் பாருங்க நாங்கள் பார்க்கலாம். இதில் இதில் விளிம்பு பகுதி என்றது உச்சி, உச்சி எதுக்குள்ளே வருவார், உச்சி வந்து வாடுறது இது இங்கால ஒன்று ரெண்டு மூன்று வரும். அதே போல் ஒன்று ரெண்டு வந்திருக்கு, அடுத்த மூன்று. அப்போ இங்கே நான் ஒன்று ரெண்டு மூன்று போட்டு காட்டியிருக்கிறது மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டது, அதாவது உச்சிகளின் எண்ணிக்கை. அப்போ ஒரு முகத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு முகத்தில் ரெண்டு பக்கம் பூசப்பட்டது இந்த விளிம்பில், உச்சி தவிர்ந்த விளிம்பில் உள்ளது.
அப்போ ஒரு முகத்து ஒரு விளிம்பில் எத்தினையுண்டு பார்க்கலாம், ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு விளிம்பில் எத்தினையுண்டு பார்க்கலாம். அப்போ பார்த்தோம்னா நாங்கள் எத்தனை விளிம்பு இருக்குதோ அத்தனைக்கு நாங்கள் அடிக்கலாம். ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு விளிம்பில் எடுத்து பார்ப்போம், ஒரு விளிம்பில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஒரு விளிம்பில் வாரது எத்தினையுண்டால் ஒன்று, இந்த ஒன்று தான் வரும். ஒரு விளிம்பு இதான் விளிம்பு, இந்த விளிம்பில் இதான விளிம்பு, விளிம்பில் ஒன்றே ஒன்று தான் வரும். ஒரு விளிம்பில் இதில் ஒன்று தான் வரும், ஏன்னா மற்றது உச்சிக்கு போட்டுது. இந்த இது வந்து எங்கே போட்டுது, உச்சிக்கு போட்டுது, இது உச்சிக்கு போட்டுது, இது உச்சிக்கு போட்டுது. அப்போ இங்கே ஒன்று தான் விளிம்பில், ஒரு விளிம்பில் ஒன்று என்றால் பன்னிரெண்டு விளிம்புக்கும் பன்னிரெண்டு வரும், பன்னிரெண்டு விளிம்புக்கும் பன்னிரெண்டு வரும். அப்போ பன்னிரெண்டு விளிம்புக்கும் பன்னிரெண்டு வரும். அப்போ இதில் எட்டுத்தர ஒன்று, இது வந்து எட்டுத்தர ஒன்று தான் எண்ணொண்டு எட்டு. இது பன்னிரெண்டு விளிம்பு இருக்குது, ஒரு விளிம்பில் ஒன்றுண்டா, பன்னெண்டு விளிம்பில் விட பன்னெண்டு விளிம்பில் பன்னெண்டு விளிம்பில் பன்னிரெண்டு, சரியா? அப்போ ரெண்டு பக்கம் பூசப்பட்டது உச்சி தவிர்ந்த விளிம்புகள். அப்போ உச்சியில் உச்சியில் கழிச்சு வார விளிம்பு மிச்சம் எத்தனையோ, ஒரு விளிம்பில் எத்தனையோ, பன்னெண்டால் பெருக்கிறது, பெருக்கினா விட பெறும். அப்போ இது நான் பச்சையால் சொல்லப்பட்டது விளிம்பு. அப்போ இது உச்சி பார்த்துட்டோம், விளிம்பில் எண்ணிக்கைக்கு ரெண்டு பக்கம் பார்த்துட்டோம், ஒரு பக்கம் பூசப்பட்ட பார்க்க போகிறோம். ஒரு பக்கத்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் பூசப்பட்டது ஒரு முகத்தை எடுத்து பார்த்தோம்னா நடுவில் இருப்பேன், இது ஒரு வித்தியாசமான கலரில் போடுறேன். அப்போ பாருங்க, ஒரு பக்கம் பூசப்படுறது நடுவில் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் பூசப்படுறது ஒரு முகத்தில் ஒன்று இருக்கு, இந்த முகத்தில் ஒன்று. ஏனென்றால் கவனிங்கோ, இதில் இது உச்சி போட்டுது, இது உச்சி போட்டுது, இது உச்சிக்குள்ளே போட்டுது, இது உச்சிக்க போட்டுது, இது உச்சிக்க போனால் இந்த முகத்தில் இது இது மூண்டுக்குள்ளே மூண்டுக்குள்ளே பகுதி, அது இது மூண்டு, இது மூண்டு, இது மூண்டு பக்கம், இது மூண்டுக்குரிய பகுதி, இது மூண்டுக்குரிய பகுதி, ரெண்டுக்குரிய பகுதி விளிம்பு போட்டுது, விளிம்பு போட்டு இது ரெண்டுக்குரிய பகுதி விளிம்பு, இது ரெண்டுக்குரிய பகுதி, இது ரெண்டு ரெண்டு நிரந்திரப்பட்ட பகுதி. ஒரு முகத்தில் ஒரு முகத்தில் பார்த்தோம்னா மூண்டு மூண்டுக்குரிய பகுதி, மூண்டு நிறம் திட்டப்பட்ட அந்த உச்சிகளுக்குரிய பகுதியும், செண்டு நிறம் திட்டப்பட்ட விளிம்புகளுக்குரிய பகுதியும் கழிச்சா நடுவில் வாரவர் ஒரு பகுதிக்குரியது. அப்போ ஒரு முகத்தில் ஒன்றுண்டால் ஆறு முகம் இருக்குது, ஆவே விட என்ன வரும், ஆறுண்டா. குருக்களுக்கேற்ற மாற்றம் அடையும். அப்போ ஆறு தர ஒன்று சமன் ஆறுண்டா. அப்போ ஒரு பக்கம் பூசப்பட்டது ஆறு, ரைட். இப்போ பூசப்படாதது காண போகிறோம். அப்போ மூன்று பக்கம் பூசப்பட்டது விளங்குதா, அதே போல் விளங்குதானே, அதே போல் ரெண்டு பக்கம் நிறம் மை நிறம் பூசப்பட்ட இலகுவான வழிமுறை விளங்குது. மூன்று பக்கத்துக்கு உச்சி எடுத்து பெருக்க வேணும், அதே போல் ரெண்டு பக்கத்துக்கு விளிம்பு எடுத்து பெருக்க வேணும். உச்சி தவிர்ந்த விளிம்பு, உச்சி தவிர்ந்த விளிம்பு, உச்சியை கழிச்சு வார மிச்ச விளிம்புகள் என்ன வேணும். அதே போல் ஒரு பக்கம் பூசப்பட்டதுக்கு உச்சியும் விளிம்பையும் கழிச்சா நடுவில் வர துண்டை பார்த்து அதை முகம் அதாவது முகங்களின் எண்ணிக்கையால் பெருக்கிறது, அதான் அங்கே காட்டியிருக்கு. பூசப்படாத எப்படி பார்க்குறால் மேலே பார்த்தோம்னால் இதில் இங்கே பாருங்க, இதுதான் இதுக்கு நடுவில் கிடக்குற இந்த முகத்துக்கு நடுவில் மேல் அதாவது கிடைப்பக்கம் திட்டத்தில் கிடக்கிற முகத்தில் திட்டத்தில் திட்டத்தில் காட்சி காணப்படுறையில் இவர் தான் அந்த இது ஒன்றுக்குரிய பகுதி. இந்த ஒரு பக்கம் நிறம் மை பூசப்படுற பகுதி இதில் இதில் ஒன்று இருக்கு, ஒன்று ஒன்று இருக்குதுண்டா, இதில் ஒன்று இருக்குது. ஆகவே இந்த லைனில் ஒரு அடுக்கு இருக்குது, ஒரு துண்டில் ஒரு துண்டில் இது ஒரு துண்டு, ஒரு துண்டில் எத்தனை அடுக்குது, ஒன்று.
ஆவி ஒரு துண்டில் ஒரு அடுக்கண்டா, ஓ இதில் நாங்கள் ஒன்றண்டு எடுக்கிறார். ஏனண்டா இதுதான் இதில் நடுவில் வந்து நிற்க போகுது. இதுக்கு நேர நடுவில், இதுக்கு நேர நடுவில். அப்போ இது சந்திக்கிறதும் இது சந்திக்கிறதும் இடையில், இது சந்திக்கிறதும் இது சந்திக்கிற இடையில நடுவில் இருப்பேன். அப்போ எத்தனை அடுக்குண்டு பார்க்குறது, இதில் ஒன்று எத்தனை அடுக்கு, ஒரே ஒரு அடுக்கு இருக்குது. ஓ ரெண்டு உண்டு, இவிட உண்டு. ரெண்டு வந்தால் மாறும். இப்போ ரெண்டு வந்தால் மேலே ரெண்டு வந்தால் ஈ ரெண்டு, இதில் இதில் ரெண்டு வந்தால் ஈ ரெண்டு, நாலு ரெண்டு மாறும். இங்கே ஓ ரெண்டு உண்டு. அவை பூசப்படாதது முகத்தில் மேல் முகத்தில் உண்டு. அடுத்த முன்பக்கத்தில் நாங்கள் எத்தனை அடுக்கு இருக்கணும், அடுக்கத்தான் பார்க்குறோம், வேறு ஒன்றும் பார்க்குறதில்ல. அடுக்கு நாங்கள் ஒன்று ஒன்று விட்டோம், ஒன்று தர ஒன்று சமன் விட ஒன்று. இப்போ இப்படி காணலாம். இல்லை என்றால் இந்த நிறமை பூசப்படாததை இன்னொரு விதத்திலையும் காணலாம். நிறமை பூசப்படாதது நான் சொன்னால் மேலே எத்தனைண்டு பார்த்துட்டு கீழே எத்தனை அடுக்குண்டுன்றது, அதால் பெருக்கிறது. அப்படி செய்யலாம், அடுக்கால் பெருக்கிறது. மேலே பார்த்துட்டு முகம் முகத்தில் உள்ள, அதாவது ஒரு பக்கம் பூசப்பட்டது மேலே, அதாவது திட்டத்தில் ஒன்று இருக்கு, கிடைப்பக்கத்தில் ஒன்று இருக்குண்டா, நாங்கள் எத்தனை அடுக்கு இருக்குண்டு பார்த்துட்டு அதை நாங்கள் மேலே மேலே அந்த எண்ணிக்கையிலிருந்து எண்ணிக்கையை அடுக்கின்ற எண்ணிக்கையால் பெருக்கிறது. இல்லை என்றால் இன்னொரு வழிமுறை இருக்குது. என்ன வழிமுறை அது பார்ப்போம். என்ன வழிமுறை, என்ன வழிமுறை என்றால், மொத்த சதுரமுகி துண்டுகள் வெட்டப்படுற மொத்த துண்டுகளை இதுகளை போட்டு கழிக்கிறது. மொத்த துண்டுகள் நீளம் தர அகலம் தர உயரம். அப்போ இதில் நீளத்தில் மூன்று இருக்கு, அகலத்தில் மூன்று இருக்கு, உயரத்தில் மூன்று இருக்கு. அப்போ நீளம் அகலம் உயரம். அப்போ நீளம் அகலம் உயரத்தை பிரிக்கினா மொத்த துண்டுகள் வரும். அப்போ இங்கே மூன்று தர மூன்று தர மூன்று. அப்போ மும்மூண்டு ஒன்பது, மொத்தமே மும்மூண்டு ஒன்பது, ஒம்பேட்டி மூன்று இருபத்தி ஏழு, சொல் இருபத்தி ஏழு. அப்போ ஒம்பேட்டி மூன்று இருபத்தேழு, இருபத்தேழு துண்டுகள் இங்கே வெட்டலாம். வெட்டினால் இதில் நாங்கள் இதில் வந்தபடியே கழிக்கலாம். இது இது நிறம் பூசப்படாத இல்லை, இது நிறம் பூசப்படாது. இதை தவிர்த்து இதை கழிக்கலாம். பாருங்க, இதில் எட்டு பன்னிரெண்டு, எட்டு மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டது, பன்னிரெண்டு ரெண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டது, ஒன்று ஆறு பக்கம் நிறந்திட்டப்பட்டது. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டுறது, கூட்டினா எட்டு ரெண்டும் பத்தும் பத்து மாறும் பதினாறு, ஆறு எழுதி ஒன்று மிச்சம், இங்கே ஒன்று மட்டும் ரெண்டு, இருபத்தாறு வருது. இருபத்தாறு இது இது மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டது, இது ரெண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டது, இது ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது. இவ்வளோத்தையும் கூட்ட இருபத்தாறு வரும். இருபத்தி ஏழு மொத்தமையில் நீளம் தர அகலம், நீளத்தில் மூன்று அகலத்தில் மூன்று உயரத்தில் மூன்று. அப்போ நீளம் தர அகலம் தர உயரம், அதின் விட மூன்று மூன்று மூன்று, மூன்று ஒன்பது ஒம்பேட்டி மூன்று இருபத்தேழு. அப்போ மொத்தம் இருபத்தி ஏழு இருக்கின்றது. அதில் மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டது எட்டு, ரெண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டது பன்னிரெண்டு, ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது ஆறு. ஆகவே மொத்தமே நிறந்திட்டப்பட்ட இந்த பக்கம் மூன்று வகையான பகுதிகள் மொத்தம் இருபத்தி ஆறு. அப்போ தாயக்கட்டை வெட்டப்படுற சௌரமுகி கட்டைகள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு. அப்போ இருபத்தி அப்போ இருபத்தி இருபத்தி ஏழு மொத்தம் இருபத்தேழிலிருந்து இங்கே மூன்று பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிறமாய் பூசப்பட்டது அதுகளின் மொத்த தொகை இருபத்தி ஆறு. இருபத்தேழுலேருந்து இருபத்தாறு கழிச்சா ஒன்று பூச்சியம். ஆகவே இவிட பூசப்படாதது ஒன்று. இப்படியும் எடுக்கலாம். அப்போ ரெண்டு விதத்தில் பூசப்படாது எடுக்கலாம். பூசப்படாத ரெண்டு விதத்தில் எப்படி எடுக்கிறேன்டா, ஒன்று இந்த மாதிரி கழிச்சு போட்டு எடுக்கிறது, ரெண்டு இங்கே மேலே எத்தனை ஒரு மேல் திட்டத்தில் உள்ள நடுவில் திட்டத்தின் ஒரு பக்கம் நிறமாய் பூசப்பட்ட, அதாவது விளிம்புகள் உச்சிகளுக்கு தவிர்த்த மற்ற துண்டு எத்தனையுண்டு இங்கே பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் பார்க்கலாம். இதில் அடுத்த முறையில் அப்போ இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே எத்தனை அடுக்கண்டு இருக்கு பார்த்துட்டு ரெண்டையும் பெருக்கி விட்டால் வாரவிட மூலமும் பூசப்படாததை பார்க்கலாம். அல்லது மொத்த சதுரமுகி துண்டுகள்ன்ற எண்ணிக்கையிலிருந்து மூன்று பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பூசப்பட்டதை கழித்தாலும் இந்த மாதிரி விட வரும். எனவே இந்த மூன்று பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பூசப்பட்டதுகளை இந்த முறையில் காணலாம். அதுக்கு இங்கே கேள்வி இருக்குது, மூன்று முகங்களிலும் சிவப்பு நிறம் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாரு?
அதான் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். எட் உச்சியத்தினையோ எப்போவுமே இது மாறாது. நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கோ, எப்போவுமே மூன்று பக்கங்களில் சிவப்பு நிறம் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை, மூன்று பக்கம் பூசப்படுற எண்ணிக்கை எப்போவுமே மாற்றம் இல்லை. அது எட்டு, எட்டிலே எந்த வித மாற்றமும் இல்லை, எட்டிலே எந்த வித மாற்றம் இல்லை. அது எந்த கள்ளி வந்தாலும் எட்டு தான். இது வரப்போகிறது கனபுரு சதுரமுகி. அப்போ சதுரமுகி கனபுருவுக்கு எட்டு உச்சி தான், அதனால் மூன்று பக்கம் நிறமாய் பூசப்பட்டது எட்டு. இதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. மூன்றுண்டா எட்டு, மூன்று முகத்தில் நிறமாய் பூசப்பட்டா மூன்று கெட்டு தான். அடுத்தது இரண்டு பக்கங்களில் பூசப்பட்டது ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். ரெண்டு, அதாவது ரெண்டு பக்கம் நிறமாய் பூசப்பட்டது நாங்கள் விளிம்புகளை எண்ணிக்கை கவனத்தில் கொண்டு செய்த நாங்கள். அதனால் அங்கே பென்டென்ட் இருந்தபடி நாங்கள் அங்கே பென்டென்ட் போடுவோம். இவ்விட பென்டென்ட். அடுத்தது ஒரு முகத்தில் சிவப்பு நிறம் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை, அது ஒரு முகத்தில் பூசப்பட்டது நாங்கள் ஏற்கனவே மேலே கண்டுட்டோம். ஒன்று ஒன்றில் ஆறு. ஏனெண்டாவது முகத்தை வச்சு முகத்தை அடிப்படையை வச்சோண்டு காண்றது. அது விளிம்பை வச்சோண்டானே, இது முகத்தை வச்சோண்டு, அதனால் இங்கே ஆறு. அதே போல் சிவப்பு சிவப்பு நிறமை பூசப்படாத துண்டுகள் எண்ணிக்கைண்டா இந்த இருக்குது ஏற்கனவே நாங்கள் கண்டுட்டோம். இதுக்கெல்லாம் அதனால் விடையோ உண்டு. அப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு இப்படி செய்கவளை செய்து ஏதாவது ஒன்று தான் கேள்வியே வரும், அல்ல ரெண்டு கேள்வியே வரும். அப்போ நாங்கள் இந்த மாதிரி செய்து பார்த்து நாங்கள் விடை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், வடிவ விளங்கு மண்ணே நினைக்கிறேன். ஏனண்டா அடுத்த கேள்வியில் நான் இதே கேள்வியை போட போகிறேன். அப்போ உங்களுக்கு இது தொடர்பான மேலதிகமே தெரியும். இப்போ நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உருக்கள் வந்து பொருள்களாக தரப்பட மாட்டாது, அதாவது கீறப்பட்ட கோடுகளின் ஊடாகத்தான் இதை செய்ய வேணும். அதனால் நாங்கள் மிக அவதானம் இருக்கணும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினிருந்தால் எப்போவுமே ஈஸி. இதுக்கான சுருக்கமான வழிமுறை இதுதான். அடுத்த கேள்வியை பார்ப்போம். உருவில் ஒரு சதுரமுகி குட்டி காணப்படுகின்றது. அது மேற்பரப்பில் மை பூசப்பட்டு கோடுகள் வழியே சிறு துண்டுகளாக வெட்டி வேறாக்கப்படுகின்றது. இதுக்குரிய கேள்வி என்னென்றால், மூன்று முகங்களில் நிறம் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது, இரண்டு முகங்களில் நிறமாய் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது, ஒரு முகத்தில் நிறமாய் பூசப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை யாது, நிறமாய் பூசப்படாத துண்டுகளின் எண்ணிக்கை. இப்படி நாலு விதமான கேள்வி மட்டும் இதுக்கு கேட்கலாம். வேறு இங்கே கேட்குறவுக்கு ஒரு விஷயம் இல்லை. அப்போ இந்த நாலு விதமான கேள்வியை கேட்டால் போதும். அப்போ இதுதான் வரப்போகுது. ஏனென்றால் நிறமை பூசப்படுறதில் வேறு எந்த பகுதியை தொடுக்கலாம் கேள்வி தொடுக்க முடியும். இந்த நாலு வகையான கேள்வி, மூன்று பக்கம் நிறம் மை பூசப்பட்டது, ரெண்டு பக்கம் ஒரு அதாவது மூன்று முகங்களில் ரெண்டு முகங்களில் ஒரு முகங்களில் நிறமை பூசப்படாது, இந்த நாலு வகையான கேள்வி. அப்போ நாங்கள் அதுக்கு செய்த போல் இதுக்கும் செய்கிறேன், பார்த்து கொள்ளுங்கோ. அப்போ நாங்கள் இங்கே வடிவாக பார்க்கலாம், அவதானிக்கலாம். நாங்கள் இதில் இது உச்சிக்கு வருவேன், உச்சிக்கு வரும். அதனால் நாங்கள் இது உச்சி உச்சி. அப்போ எப்போவுமே உச்சிக்குரியது மூன்று பக்கம் திறந்துவிடப்பட்டது எப்போவுமே எட்டு. அது ரெண்டால் உச்சி எட்டு, அதனால் விட எட்டு. அதனால் மூன்றுக்குரியது எப்போவும் எட்டு. மூன்று முகம் சொட்டே போகிறன், மூன்று முகம் மூன்று முகம் செமன் எட்டு. ரெண்டு முகம் காணப்படும், ரெண்டு முகம் ஒரு முகம், அடுத்தது பூசப்படாதது. பூசப்படாதது மூன்று முகம், மூன்று முகம் ரெண்டு முகம் ஒரு முகம் பூசப்படாதது. சுருக்கமே எழுதியிருக்கோம்னா சுருக்கமே எழுதியிருக்கோம். ஏன்னா விரைவே செய்ய வேண்டியிருந்தபடியே நாங்கள் சுருக்கம். அப்போ நாங்கள் உச்சியை கழிப்போம். உச்சியை கழித்தால் இங்கே விளிம்பு ஒன்று, இது ஒன்று. அப்போ ஒரு விளிம்பில் ரெண்டு பேர், ஒரு விளிம்பில் ரெண்டு பேர், ஒரு விளிம்பில் ரெண்டு வந்தால் நாங்கள் பூசப்படாத பார்க்கணும். ஒரு விளிம்பில் ரெண்டு வருது, ஏனண்டா இது உச்சி களைஞ்சிட்டது, இது சரி இது சரி என்றால் இந்த விளிம்பில் ரெண்டு தான் இருக்குது. அப்போ இதொண்டு இதொண்டு இருக்குது. அப்போ ரெண்டுண்டால் நான் ஏற்கனவே சொன்னான் விளிம்பு தான் ரெண்டு முகத்துக்குரியது. அப்போ உச்சி தவிர்ந்த விளிம்பு ரெண்டு இருக்குது. ஒரு விளிம்பில் ரெண்டுண்டால் இங்கே என்ன விட ரெண்டு தர விளிம்பு பன்னிரெண்டு.
അപ്പം പെൻഡൻ്റ് പെൻഡൻ്റ് തരും 24. ഇവിടെ തന്നെ ഇവിടെ 24. ശരിയാ, 24. അപ്പം 24 വരും. മരക്ക് ഇവിടെ തന്നെ ഇവിടെ വരും 24. ഇരുപത്തിനാല്. അപ്പോൾ 24 ചെണ്ട് മുഖം. അപ്പോൾ രണ്ട് വന്നത് ചെണ്ട് തര പെണ്ണുണ്ട്. ഒരു വിളിമ്പിലെ രണ്ടിനം കണ്ണനാങ്ങൾ ഇതുണ്ട് ഇതുണ്ട്. അപ്പോൾ രണ്ടിനം കണ്ണനാങ്ങൾ. അപ്പോൾ ഈ പെണ്ണുണ്ട് 24. മുഖം ഒരു മുഖം പാകപ്പുറം ഒരു മുഖം പാകറോക്ക് ശുദ്ധവരെ ഇല്ലാത്തതിന് ഇളറ്റപ്പെടും. ഇനണ്ടാൾ ഇവർ വിളിമ്പുക്കുരിയത് വിളിമ്പുക്കുരിയതിന് ഇളറ്റും. ഇത് വിളിമ്പുക്കുരിയത് ഇത് വിളിമ്പുക്കുരിയത് ഇത് വിളിമ്പുക്കുരിയത് അപ്പോൾ വിളിമ്പുക്കുരികളെ ഞാൻ ഇളറ്റിരിക്കുന്നു. ആ പിന്നെ നടുവിലിരിക്കുന്നതിനെ നാൻക്ക്. ഒരു മുഖത്തിലെ നാൻകിരിക്കുന്നത് ഒരു മുഖത്തിലെ നാൻകണ്ടാൽ ഞങ്ങൾ ഇതിനെ പാകലാം ആറ് മുഖം ഇരിക്കുന്നത്. അപ്പം നാൻക്ക് തര ആറ് നാറിനവിടെ 24. അപ്പം മേലെ മുഖം മുഖത്ത് കുറിയ രണ്ട് മുഖത്ത് കുറിയത് വിളിമ്പിൻ്റെ എണ്ണിക്കേണ്ട വഴി ഈർപ്പന്നണ്ട് 24. ഇതിൽ രണ്ടിരുന്നവിടെ ഇതിലുണ്ട് ഇതിലുണ്ട് ഇരുന്നവടിയെ ഈർപ്പന്നണ്ട് 24 പോട്ട് ഞങ്ങൾ രണ്ടാ പന്ത്രണ്ട് വിളിമ്പ് ഒരു വിളിമ്പിലെ രണ്ട് ഇങ്ങെ ഒരു മുഖമുണ്ട് വടിയെ സതുരമുഖിൻ്റെ അല്ലെ കന ഇതിൽ വന്ന് സതുരമുഖി കുറ്റിയുണ്ട് വടിയെ സതുരമുഖിയിലെ ഒരു മുഖത്തിലെ വിളിമ്പയും ഉച്ചയെയും കളിച്ച് ഒരു മുഖത്തിലെടുത്ത് വിളിമ്പയും ഉച്ചയെയും എടുത്ത് കളിക്കണം. കളിച്ചാൽ ഇങ്ങെ ഇതുകൊണ്ട് വരരുത് ഇതുകൊണ്ട് വരരുത് ഇതുണ്ട് നാൻക്ക് വരരുത് മികുതി എടുക്കുന്ന നാൻകണ്ട വടി ഒരു മുഖത്തിലെ നാൻകണ്ട സൗരമുഖിക്ക് ആറ് മുഖം ഇരിക്കുന്നത് നാറ് 24. ആവേ ഒരു മുഖത്ത് പൂസപ്പെട്ടത് 24. ഇനിപ്പാപ്പം ഇതിലെ ഇനി ഞങ്ങൾ പാകപ്പുറം അടുത്ത പിടിയം എന്നുണ്ടാൽ പൂസപ്പെടാത്തത് പൂസപ്പെടാത്തത് ഞാൻ രണ്ട് മുറയിലെ ചൊല്ലി തന്നെ ഞാൻ ഇപ്പം അന്ത മുറയെ തിരുപ്പി പേൻപെടുത്തുന്ന പേരങ്ങോ എപ്പടി പേൻപെടുത്ത പോറേണ്ട ഇങ്ങ പേരങ്ങോ ഇതിലെ തിട്ടത്തിലെടുത്ത് പാക പോറേ അതായത് കിടപ്പക്കം കിടപ്പക്കം അല്ലെ തിട്ടത്തിലെടുത്ത് പാത്തനുണ്ട തിട്ടത്തിലെ പാത്തനുണ്ട ഇതുണ്ടു ഇതുണ്ട് മുഖം മുഖത്തിലെ ശുദ്ധവര വിളിമ്പത്തവിൻ്റെ നാലിരിക്കണ്ട ഇങ്ങ എത്തിനടുക്കിരിക്കുത് ഒരടുക്ക് ഒരടുക്ക് ശരിയാണ് ഒരടുക്ക് രണ്ടടുക്ക് ഇരിക്കും അപ്പം രണ്ടടുക്കണ്ട നാവി രണ്ട് എട്ടുണ്ട് വരും നാല് രണ്ട് എട്ടുണ്ട് വരും നാല് തര രണ്ട് സമൻ എട്ട് അപ്പം ഇങ്ങ പൂസപ്പെട്ടത് എട്ട് ഒരു പൂസപ്പെടാത്തത് എട്ട് പൂസപ്പെടാതെ ഏ ഇതിൽ നാലിരിക്കുത് ഇങ്ങ എത്തിനടുക്കിരിക്കുത് ഒരടുക്ക് രണ്ടടുക്ക് മറ്റെല്ലാം അതൊക്കെ മുഖത്തിലുള്ള അതായത് ഒരു മുഖത്തിൽ ഒരു മുഖം മട്ടും പൂസപ്പെട്ടത് ഞങ്ങൾ ഒരു മുഖത്തിൽ എത്തിനുണ്ട് പാകം അത് അടുക്ക് കണക്കിൽ പാകരുത് ഒരടുക്ക് രണ്ടടുക്ക് എത്തിന് നാല് ഒണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് രണ്ടടുക്ക് അപ്പം എന്നാ രണ്ടെട്ട് ഇത് മറ്റേ വെള്ളത്തിലെ പോട്ട് പാത്രമുണ്ട ഞങ്ങൾ പൂസപ്പെടാതെ പോട്ട് പാകപ്പുറം തിരുപ്പി ഇങ്ങെ നീളത്തിലെ നാൻക്ക് അകലത്തിലെ നാൻക്ക് ഉയരത്തിലെ നാൻക്ക് അപ്പം നീളം അകലം ഉയരം നാൻക്ക് അപ്പം പാപ്പം ഇതിൻ്റെ മൊത്ത തുണ്ടുകളുടെ എണ്ണിക്ക് നാല് തര നാല് തര നാല് സമൻ നന്നാങ്ക് പതിനാറ് പതിനാറാങ്ക് 64. അപ്പം 64 വരുന്നത് മൊത്ത തുണ്ട് 64. ഇതിലെ മൂണ്ട് മുഖം പൂസപ്പെട്ടത് 8. അതേപോലെ രണ്ട് മുഖം പൂസപ്പെട്ടത് 24. അതേപോലെ ഒരു മുഖം പൂസപ്പെട്ടത് 24. പൂസപ്പെട്ടത് അതേപോലെ പൂസപ്പെടാത്ത ഞങ്ങൾ ഇപ്പോൾ കാണപ്പുറം ഇതുക്കുറിയ വിടെ ഏർക്കണേ ഇന്ത മുറയിലെ കണ്ടനാങ്ങൾ ഉരുവിലെ വെച്ച് കണ്ടനാങ്ങൾ ഇത് ഇന്ത മാരിക്ക് ചെണ്ട് പറ്റലിനും ഞാൻ ഉങ്ങൾക്ക് ചൊല്ലിത്തന്നെ അതിനാൽ ഇന്ത മുറയിലും വെച്ച് കാണപ്പുറം അപ്പോൾ പാത്തമുണ്ടാൽ ഇങ്ങെ എട്ടിനാലും പെൻഡൻ്റ് പെൻഡൻ്റെന്നാലും 16 ഉണ്ട് മിച്ചം രണ്ടും രണ്ടും നാലും ഉണ്ട് മഞ്ച് 56 വരുത് 56 ഞാൻ ഏറ്റവേ ഇങ്ങനെ ചൊല്ലിയിരുന്നാൻ മൊത്തത്തുണ്ടുകൾ 64 മൊത്തത്തുണ്ടിലിരുന്ന് ഇന്ത്
56 இது மூன்று முகத்துக்குரிய ரெண்டு முகத்துக்குரிய ஒரு முகத்துக்குரிய மொத்தமே கூட்டி போட்டு வாரவிடைய கழிச்சு விட்டால் பூசப்படாது என்று நினைக்க வரும். 56 கழிச்சால் என்ன விட வரும் என்றால் 14லேருந்து 6 போனால் 8 வரும். ஏன் கடன் எடுக்க போகிறோம், இதில் கடன் எடுத்தால் 5, இவர் கடன் கொடுத்தா 14. 14லேருந்து 6 போனால் 14லேருந்து 6 போனால் 8, இங்கால பூச்சி. இதே விடதான் எங்கே வந்திருக்குது, இங்கே நான் முதல் கண்டம் பெற்றேன். மேலே 4 எத்தனை அடுக்கு 2, அதனால் என்னவி 2, 8. அந்த முறையிலும் காணலாம், இந்த முறையிலும் காணலாம். எனவே இந்த வகையான கணக்குகளுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் செய்யலாம். இதுக்குரிய கேள்வியை பார்ப்போம். மூன்று பக்கம் ரம்பூசப்பட்டது என்ன விடை, எப்போவுமே 8, 8 தானே, இதில் மாற்றம் இல்லை, 8. அதே போல் ரெண்டு முகங்களும் பூசப்பட்டது, அங்கே போட்டிருக்கோம் 12. அதே போல் ஒரு முகம் பூசப்பட்டது, சாரி 12 இல்லை, 12 இல்லை பாபம், அதில் 24 வரும். இப்போ ரெண்டு முகம் பூசப்பட்டதுக்கு விட 24. அதே போல் ஒரு முகம் பூசப்பட்டது 24. அதே போல் நிறமை பூசப்படாதது அங்கே கண்டிருக்கிறோம் எத்தனை 8. அதுபடி 8. அப்போ இந்த மாதிரியான கணக்குகளை பார்த்து கொள்ளுங்கோ, இப்படி இதை செய்து கொள்ளலாம். இதை வடிவை பாருங்கோ, இந்த மாதிரி இதை செய்கிறது சரியா, இலகுவாக இந்த முறையில் செய்யலாம். ரைட், அடுத்த கணக்கு போவோம். கடந்த கால வினாக்கள், இது தொடர்பாக வந்த கடந்த கால வினாக்கள் இருக்குது. என்ன மாதிரியான வினா வந்துன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ நான் ஏற்கனவே விளங்கப்படுத்துறது தொடர்பான கணக்குகள் புலமை பரிசில் பரீட்சையோட சேர்ந்த கணக்குகளாக தான் இருக்குது. அப்போ சேர்ந்த கணக்குகளை தான் நான் இங்கே எடுத்து விளங்கப்படுத்துகிறேன். அப்போ அதை விட புதிதாக அமையப்பெறும் வினாக்களும் இருக்குது. அந்த வினாக்களை நாங்கள் பிறகு இது தொடர்பான முதல்ல இது தொடர்பான விடயங்களை கேட்டு முடித்ததன் பின்னர் மேலதிகமாக வினா தொடுக்கப்படுற புதிய வினாக்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பிறகு பார்க்கலாம். அப்போ இன்றைய வகுப்பில் பார்த்த விடயங்கள விளக்கமாக இறுதியாக கடந்த கால வினாக்கள் எப்படி வந்திருக்குது என்று அப்படி ஒன்று பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த கேள்வியை பாருங்கோ. உருவில் ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமை பூசப்பட்டுள்ள ஒரு திண்ம மரக்குற்றி தரப்பட்டுள்ளது. அதனை முறிந்த கோடுகள் வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகள் பெறப்பட்டன. அதனை கொண்டு 20, 21 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. பாப்பம் அப்படி 20, 21 என்ன கேள்வி என்று பார்ப்போம். பாப்பம் முறிந்த கோடு வழியே வெட்டப்படும் போது எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும், 21. 22 கேள்வி, ஒரு பக்கத்தில் மாத்திர நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும். பாருங்க, ஒரு பக்கத்துக்குரியது நாங்கள் முகத்தை வச்சோன்னு நாங்கள் செய்யலாம் என்று சொன்னேன். அப்போ வெட்டப்பட்ட துண்டுகள் எத்தனை என்று பார்க்குறோக்கு, நீளம் தர அகலம் தர உயரம் போடலாம் என்று சொன்னேன். ஆகவே ரெண்டு கேள்வியும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், இதில் இந்த கேள்வியை பாருங்கள். இதில் பார்த்தமென்றால் நாங்கள் உருவில் கேட்கப்பட்ட கேள்வி எத்தனை சிறிய துண்டுகள் வெட்டலாம் அப்படி என்ற கேள்வி தான் கேட்கப்பட்டது. அதனால் நாங்கள் நீள அகலம் உயரத்தை முதல்ல எடுப்போம். நீள அகல உயரம், அப்போ நீளத்தில் எத்தனை இருக்குது, அகலத்தில் எத்தனை இருக்குது, உயரத்தில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். நீளத்தில் பார்த்தோம்னா இங்கே 1, 2 அப்போ 1, 2, 3 அப்போ நீளத்தில் 3, அதே போல் 4 இருக்குது, நீளத்தில் 4. அதே போல் அகலத்தில் பார்த்தோம்னா 1, 2, 3 அகலத்தில் 3. உயரத்தில் எத்தனை என்று பார்த்தோம்னா 1, 2, 3 அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதே போல் இங்கே 4 இருக்குது. அப்போ பாப்பம் இங்கே 4 தர 3 தர 3 அப்போ இதுப்போ உருவில் உள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமை பூசப்படும், திண்ண மரக்குற்றி தரப்படும். இல்லை சதுரமுகி என்று நான் இங்கே சொல்லவில்லை. அப்போ சதுரமுகி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரே அளவு, அதனால் பிரிக்கி போட்டு எடுக்கலாம்.
இங்கே சதுரமுகி சொல்லப்படையில்லை. அதனால் இது ஒரு கன உருப்பெற்றல் இருக்குது. ஏனென்றால் நீளம் நாலு இருக்குது, அகலம் மூன்று இருக்குது, உயரம் மூன்று இருக்குது. அப்போ இது ஒரு கன உருப்பெற்றல். அப்போ நாங்கள் இதில் மொத்த துண்டுகள் பார்க்குறோக்கு செய்யலாம். என்னென்னு செய்கிறது, நீளம் தர நீளத்துக்கு நாலு போட்டு வச்சுருக்கிறோம், அகலத்துக்கு எத்தனை போட்டு வச்சுருக்கிறோம், மூன்று போட்டு வச்சுருக்கிறோம், உயரத்துக்கு மூன்று போட்டு வச்சுருக்கோம். அப்போ பார்ப்போம், நாலு தர மூன்று தர மூன்று, நா மூன்று பன்னெண்டு, பன்னீர் மூன்று முப்பத்தி ஆறு. அப்போ பாருங்க, முப்பத்தி ஆறு துண்டுண்டு இதுக்குரிய அப்படியே வரும். அப்போ இந்த கேள்வி எங்கே இருக்குது, இந்த இருக்குது முறிந்த கூடும். இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் கேள்வியிலும் இந்த பாஸ் பேப்பரில் வந்தது. ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபதாம் இருபத்தோராம் கேள்விக்கு விடையளிக்கட்டும். கடந்த கால வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு. அப்போ இந்த இதனை அடிப்படையாக கொண்டு இருபதாம் இருபத்தோராம் கேள்வி. அப்போ பார்ப்போம், இதுக்கு நாங்கள் முப்பத்தி ஆறு விடையை கொடுத்து விடலாம். இதுக்கு ரெண்டரை புள்ளி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த நேரம் செய்திருந்தேன். ரைட், அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வி என்னென்றால், ஒரு பக்கத்தில் மாத்திரம் நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும். அப்போ இதில் கொஞ்சம் வேறுபாடு என்னென்றால், நாங்கள் அங்கே சதுரமுகியண்டா நாங்கள் ஒரு பக்கத்தில் எத்தனைண்டு பார்த்துட்டு பெருக்கி விடலாம். இது ஒரு கனவுரு. கனவுரு வேண்டா கொஞ்சம் சிக்கல், அது ஒரு சிக்கலும் இல்லை. இலகுவை காணலாம். என்னென்றால் நாங்கள் முகத்தை வச்சு கணிப்பிடலாம். என்னென்ற எதிர்ப்பக்கங்கள் சமன், எதிர்ப்பக்கங்கள் சமன். அப்போ இங்கே இந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் அந்த பக்கம் இருக்கும். அப்போ இதில் இன்னொரு பக்கம் பெறுவர். ஆகவே இதில் ஒன்றுண்டால் நிறந்துட்டுறன். இதில் இந்த முகத்தில் ஒன்று தான் நடுவில் வரும், மற்றெல்லாம் சுத்த வர. இது உச்சிக்கு வரும், இது உச்சிக்கு வர வேண்டியது. அப்போ இது உச்சிக்கு வர வேண்டியது, இது விளிம்புக்கு வர வேண்டியது, இது உச்சிக்கு வர வேண்டியது, விளிம்புக்கு வர வேண்டியது, உச்சிக்கு வர வேண்டியது, இது விளிம்புக்கு வர வேண்டியது, உச்சிக்கு, இது விளிம்புக்கு. அப்போ வந்தால் இந்த பக்கத்தில் ஒன்று. அப்போ இதுக்கு எதிரான பக்கம் அங்காள இருக்கும், அது கொண்டு வரும். அப்போ அது கொண்டு வரும். அப்போ மொத்தமே இதில் இந்த இதுக்கு எதிரான பக்கம் இதுவுமே சேர்த்து இதில் ரெண்டு வரும். இது ஒன்று, எதிரான பக்கம் ஒன்று, ரெண்டு. அதே போல் நாங்கள் இந்த பக்கத்துக்கு பார்க்கலாம். இந்த பக்கம் உச்சிக்கு வரும், இந்த பக்கம் விளிம்புக்கு வரும், இதில் விளிம்புக்கு வரும், இது உச்சிக்கு வரும், இது விளிம்புக்கு வரும், இது உச்சிக்கு வரும், விளிம்புக்கு வரும், விளிம்புக்கு வரும், உச்சிக்கு வரும், விளிம்புக்கு வரும். அப்போ மீதியே கிடக்கிற ரெண்டு. அப்போ ரெண்டு ரெண்டால் இதுக்கு எதிரான மொத்தம் ஆறு பக்கம் வரும். ஒரு சௌரமுகிக்கோ அல்லது கனவுருவுக்கோ மொத்த முகம் ஆறு. முகம் ஆறுண்டா அதில் ரெண்டு முகம் போட்டுது, இதில் ரெண்டு முகம் போட்டுது, இது ரெண்டுண்டால் அந்த கரைக்கு இதுக்கு எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கம் இருக்குது. ஒரு சௌரமுகிக்கு எதிர்ப்பக்கங்கள் இருக்குது. அப்போ ஒரு சோடி ஒரு சோடி எதிர்ப்பக்கமே, சோடி சோடி எதிர்ப்பக்கமே, மூன்று சோடி வரும். இப்போ அதுக்குரிய சோடிக்கு இது அது கொண்டுண்டா, அதுக்குரிய சோடிக்கு ரெண்டு, இதுக்கு ரெண்டுண்டால் இதுக்குரிய சோடிக்கு சேர்த்து மொத்தம் நாலு, சேர்த்து நாலு. அப்போ இனி பார்ப்போம், இனி மேலே மேலே ரெண்டா கீழே கொண்டு வரும். அப்போ மூன்று சோடி எதிர்ப்பக்கங்கள் வருமென்று சொன்னேன் நான். இப்போ அங்கே இதுக்குரிய எதிர்ப்பக்கம் கண்டுட்டோம், இதுக்குரிய எதிர்ப்பக்கத்துக்குரியதோ கண்டுட்டோம், இதுக்குரிய எதிர்ப்பக்க சோடியிலோ காணும். அப்போ இங்கே பார்த்தீங்கண்டா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு, சரி. அப்போ இது உச்சிக்கு, இது ரெண்டும் விளிம்புக்கு, அது உச்சிக்கு, இது விளிம்புக்கு, இது உச்சிக்கு, இது விளிம்பு விளிம்பு உச்சி, இது விளிம்பு. அப்போ நடுவில் எத்தனை ரெண்டு இருக்கு. அப்போ ரெண்டு இருந்தால் இங்கேயும் என்ன எதிர்பலத்திலையும் ரெண்டு வரும். அப்போ நாங்கள் இதில் எத்தனை போடுவோம், ரெண்டுண்டா நாலு வரும். ஏன், இது கீழே ரெண்டுண்டா, இதன் எதிர்ச்சோடியும் சேர்த்து தானே இங்கே வரும். எதிர்ச்சோடியும் சேர்ந்து வரும், எதிர்ச்சோடியும் சேர்த்து மொத்தம் நாலு வரும். அப்போ பார்த்தோம்ண்டா இது எல்லா பக்கமும் ஏதாவது, அதாவது இந்த நாலு பக்கங்கள் நாலு நாலை கொண்டிருக்குது, என்ன ரெண்டு ரெண்டை கொண்டிருக்குது. ஆக அடைக்கப்பட்ட ரெண்டு பக்கம் ஒன்றொன்றை கொண்டிருக்குது. ஆகவே தான் ஒரு எதிர்ப்பக்கச்சோடிக்கு, இந்த எதிர்ப்பக்கச்சோடிக்கு ரெண்டு, இந்த எதிர்ப்பக்கச்சோடிக்கு நாலு, இந்த எதிர்ப்பக்கச்சோடிக்கு நான்கு. ஆகவே மொத்தம் நாலு, நாலு மட்டு ரெண்டும் பத்து. அப்போ இதுக்குரிய விட பத்து, பத்து அதுக்குரிய விட பத்துண்டு விடும். அப்போ பாருங்க அங்கே கேள்வியில் எங்கடகு பத்து, இந்த அடகு பத்து, விடை பத்து, சரியா. அப்போ இந்த மாதிரி தான் இதுகளை செய்கிறது. அப்போ இதில் என்னென்றால்
விடயம் என்னென்றால், இது அவதானிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், கெனவுரு வருமாக இருந்தால் நாங்கள் சோடி சோடியான எதிர்ப்பக்க சோடியில் எடுக்க வேண்டும். எதிர்ப்பக்க சோடியில் எடுத்து செய்வதன் ஊடாக இதுக்குரிய விடையை எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி சதுரமுகியண்டா ஒரு பக்கத்தை எடுத்தால் போதும், எல்லா பக்கமும் சமன்படியே நாங்கள் ஒரு முகத்தில் அடையாளப்படுத்தப்படுற நடுவில் அடையாளப்படுத்தப்படுற அந்த கட்டத்தை வச்சுக்கொண்டு எத்தனை மொத்தமே ஆறு முகமண்டா அந்த கட்டத்தால் ஆறை பெருக்கி விடுறது. இந்த கட்டத்தில் எண்ணிக்கையால் ஆறால் பெருக்கி விடுறது. பெருக்கி விட்டால் ஒரு பக்கம் பூசப்பட்ட வரும். ஆனால் கெனவுரு வருமாக இருந்தால் நாங்கள் மூன்று சோடி எதிர்ப்பக்க சோடிகளையும் மூன்று எதிர்ப்பக்க சோடிகளையும் எடுத்து விடிய எடுத்துட்டு கூட்டி விட்டால் சரி. இங்கே நான் கன நேரமாக சொல்லும்போது உங்களுக்கு பெரிதாக தோன்றும், ஆனால் செய்து பார்த்தீங்கன்னா ஈஸி, ரைட்? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது இன்னொரு விடயம் என்னென்றால், பகுதி ஒன்றிலே திண்மங்களின் மேற்பரப்புகளை இனங்காண்ட முறை. திண்மங்களின் மேற்பரப்புகளை எப்படி இனங்காணும்? அப்போ திண்மங்களின் மேற்பரப்பு என்றால், இங்கே இவ்வாறான வகையான கேள்விகளை நீங்கள் வடிவை பார்த்துருக்க முடியும். அப்போ நான் அடுத்த போடைகள் அங்கால அடுத்தது நான் காட்சிப்படுத்திக்க உங்களுக்கு அது விளங்கும். இதில் திண்மங்களின் மேற்பரப்புகளை இனங்காண்ட விடயத்தை பார்ப்போம். இப்போ இதுவரை முதலாவது படிச்சினாங்கள், இதுக்கு முதல் இப்போ சொல்ல போடுறதுக்கு முதல் நாங்கள் வெட்டப்படுற, அதாவது நிறமை பூசப்பட்டு வெட்டப்படைக்குள்ள அந்த நிறமை பூசப்படுற மூன்று பக்கம் நிறமை பூசப்பட்ட சதுரமுகி கட்டைகள், ரெண்டு பக்கம் நிறமை பூசப்படுற சதுரமுகி கட்டைகள், ஒரு பக்கம் நிறமாய் பூசப்பட்ட சதுரமுகி கட்டைகள், அதே போல் எந்தவித முகத்திலும் பூசப்படாத எந்தவித நிறமையிலோ பூசப்படாத சதுரமுகி கட்டைகள் எத்தனை அல்லது குற்றிகள் எத்தனை என்ற விடயத்தை பார்த்து நாங்கள் இப்போ திண்மங்களின் மேற்பரப்புகளை இனங்கான்றதை பற்றி பார்ப்போம். அப்போ பாருங்கோ, இப்படி கேள்விகள் அமைஞ்சிடும். இப்படி கேள்விகளை நீங்கள் கண்டம் இருப்பீங்க. இப்போ இப்படியான கேள்விகளை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள். நீங்கள் செய்கிற பயிற்சி பேப்பரில் பயிற்சி வினாத்தாள்களையும் கண்டிருப்பீங்கள். அதே போல் நீங்கள் வினாத்தாள்களிலையும் கண்டிருப்பீங்கள். ஆகவே நாங்கள் இதுக்கான சுருக்கமான வழிமுறை, இது கீறப்பட்ட உரு, ஆனால் இதுக்கான சுருக்கமான செய்க வழிமுறையை நாங்கள் பார்த்தோம்டா, வேலை ஈஸியான செய்க முறை. அது எப்படி என்று நாங்கள் விரைவாக பார்க்கலாம். ஏனென்றால் ஒன்றை விளங்கப்படுத்தினா இங்கே தரப்படுற எல்லா உருக்களுக்கும் நீங்கள் ஈஸியாக கணிப்பிட முடியும். இங்கே பாருங்கள், நாங்கள் இது ஒரு திண்ம உரு, பொருள் போல இது இருக்குது. இங்கே படம் கீரைக்கு இப்படி கீறி இருக்கே தவிர இது ஒரு பொருள். ஆகவே பாருங்கள், இதுக்குள்ள நாங்கள் ஒரு முகத்தை எடுத்து வச்சு பார்க்கலாம். இதில் பார்த்தமென்றால் இங்கே பாருங்கள், நான் கீறி காட்டுகிறேன். இதில் முன்பக்க தோற்றத்தை எடுக்கலாம். முன்பக்க தோற்றம் இதுதானே, முன்பக்க தோற்றம் இதுதான். முன்பக்க தோற்றம் இதனுடைய முன்பக்க தோற்றம் இது. நான் கீற கோடு வழியே தான் இந்த முன்பக்க தோற்றம் அமையும். இது இந்த முன்பக்க தோற்றம் இது. இது வராது, இங்கே உள்ள கோடு வராது. அப்போ இவ்வளான் தான் முன்பக்க தோற்றத்துக்குரியது. ஆகவே இதில் எத்தனை விளிம்பு இருக்குது? ஒரு விளிம்பு கோடு இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு இருக்குது. எட்டு என்றால் எட்டு, இங்கால முன்பக்கம் ஒன்று இருப்பார், பின்பக்கம் இன்னொன்று இருப்பார். இதுக்கு முன்பக்கம் ஒன்று இருந்தால் பின்பக்கம் என்ன, எட்டு விளிம்பண்டா எட்டு மேற்பரப்பு இதால் வரும். எப்படி வரப்புது? இங்கே எந்த இருக்குது? மேற்பரப்பு இந்த இருக்குது, மேற்பரப்பு இந்த இருக்குது, மேற்பரப்பு இருக்குது. அதே போல் கீழே இருக்குது மேற்பரப்பு, சரியா? அதே போல் இந்த கிரகு மேற்பரப்பு வரும். அதே போல் இந்த கிரகு மேற்பரப்பு வரும். அதே போல் இந்த கிரகு மேற்பரப்பு வரும். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா சுத்த வர விளிம்பு, அதான் நாங்கள் இந்த விளிம்புகளை வச்சுக்கொண்டு எட்டு முன்னு கொண்டு பின்னு கொண்டு எட்டு சக ரெண்டு சமன் பத்து இதுக்குரிய விடுங்க. ஓகே, அடுத்த பாருங்க, இதுக்குமா அப்படித்தான். எத்தனை விளிம்பு முன்பக்க தோற்றத்தில்? விளிம்பு எண்ணிக்கை பார்க்கணும். ஒரு விளிம்பு, ரெண்டு விளிம்பு, மூன்று விளிம்பு, நாலு விளிம்பு, அஞ்சு விளிம்பு, முன்னு கொண்டு பின்னு கொண்டு. ஆகவே அஞ்சு சக ரெண்டு சமன் ஏழு இதுக்குரிய விடு. இதுக்கு பார்ப்போம், இந்த உருவுக்கு பார்ப்போம். இந்த உருவுக்கு பார்த்தோம்டா ஒன்று, அப்போ நான் நம்பர் போடலாம், கஷ்டமெண்டா நம்பர் போடலாம். ஒன்று, ரெண்டு,
அடுத்தது மூன்று, அடுத்தது நான்கு, அடுத்தது மேலே அஞ்சு, இதில் உண்டு ஆறு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு ஆறு சக ரெண்டு சமன் எட்டு. இதுக்குரிய விட எட்டு படியா பாருங்க. இதில் நாங்கள் நம்பர் போட்டு செய்யலாம். இந்த ஒவ்வொரு நான் கோடு போடுற போல் நீங்களும் கோடு போட்டு கூட பார்க்கலாம். கோடு போட்டுட்டு போடேக்கே நம்பர் போடணும். ஏனென்றால் இதில் நான் மாறுபடும், உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஏனென்றால் கீரைக்க கீறுவோம், அங்கே நம்பர் குறுக்கிக்க இப்போ மாறுபட்டோம். அதனால் நாங்கள் இப்படி நம்பரை போட்டுட்டு அதோட முன்பக்கம் உண்டு பின்பக்கம் உண்டு. ரைட், ஓகே, சரிதானே? அப்போ இப்படியான இப்படி வேறு இப்படி செய்யலாம். அடுத்த பாருங்க, முன்பக்கத்தில் ஒன்று, அப்போ இதுக்கு ஒன்றுண்டு போகிறது. அதே போல் இந்த பக்கத்தில் ரெண்டு, அதனால் ரெண்டுண்டு போகிறது. இந்த பக்கத்தில் மூன்று, அதனால் மூன்றுண்டு போகிறது. இந்த பக்கத்தில் நான்கு, அதனால் நான்குண்டு போகிறது. இந்த பக்கத்தில் அஞ்சு, அஞ்சுண்டு போகிறது. அதே போல் இந்த பக்கம் ஆறு. இப்போ ஆறு விளிம்பு. அப்போ ஆறுண்டா இங்கே ஆறு போட்டுட்டு நாவே இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு. ஆறுண்டா முன்பக்கத்தில் ஒன்று வருவேன், பின்பக்கத்தில் ஒன்று வருவேன். ஆவே ஆறு சக ரெண்டு சமன் எட்டு. இது இதை விட எட்டு படியே பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும். அப்போ இப்படித்தான் இதுக்கு இலவே காணலாம். எத்தனை மேற்பரப்பு பாருங்க, எட்டு. எப்படி ஈஸியாக காணணும், எப்படி ஈஸியாக சொல்லிதான். அப்போ எவ்வளோ இலகுவான வழிமுறை. அப்போ இதை பொருளே என்னாச்சு, நாங்கள் மேற்பரப்பு என்னாச்சு யோசிச்சோண்டு இருக்கணும். இப்படிடா இது பொருள், இதொரு அறுகோணி வடிவமான முன்பக்கத்தில் காணப்படுது. அப்போ இது இந்த தோற்றப்பாடு எப்படி இருக்கும், அப்போ ஒவ்வொரு பக்கம் எப்படி எண்ணணும் என்றெல்லாம் நீங்கள் சரியான குழப்பத்தில் இருப்பீங்க. குழம்புக்கு போய் அது நேரம் கொஞ்சம் நேரம் அதில் போடும். இங்கே ஒன்றுமே இல்லை. எண்ணுங்கோ, ஒரு முகத்தை எடுங்கோ, இந்த நேரண்டினை போல் விளிம்பு எண்ணி நம்பரை போடுங்கோ. முன்னுக்கு ஒரு பக்கம் இருக்கும், பின்னுக்கு ஒரு முன்னு பக்கம் ஒரு பக்கம் தோற்றமெண்டா ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் தோற்றம் மாறாத அடுத்த கணக்கில் சொல்லுவேன். ரெண்டு பக்கம் தோற்றப்பாடும் வரும், அதுக்கும் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் வழிமுறை சொல்கிறேன். அப்போ பாருங்கோ, இங்கே ஒன்று ரெண்டு, ஆவே ஆறு ரெண்டு எட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த மாதிரியான ஒரு இதுலேயும் நாங்கள் கீறலாம். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம் எட்டு. அப்போ என்னென்னு பார்க்குறோம் மாதிரி இதில் இங்கே இருக்கிற கோடு, இதில் ஒரு கோடு உண்டு போல் இருக்குது. அப்போ நாங்கள் அது இந்த பின்பக்கம் தோற்றம், அது அதில் நிழல் விளையத்தில் அந்த நிழல் விழும். ஆனால் நாங்கள் இதை இந்த மேல் கோட்டு எண்ணினா சரி, முன்பக்க தோற்றத்தில் வர கோடு அவதானமே இருக்கணும் மண்ணுக்குள்ளே. அப்போ பாருங்க, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ரைட், ஆறு, ஏழு, எட்டு. இதில் முன்பக்கம் ஒன்று வருவார், பின்பக்கம் ஒன்று வரும். அதனால் எட்டு சக ரெண்டு சமன் பத்து இருக்கு விட. சரியா, இந்த மாதிரி அப்போ பாருங்க, அவதானிங்க உங்களுக்கு சட்ட தெளிவே இது விழாங்க. படி அவதானிச்சிங்கண்டா இது விழாங்க. ரைட், இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததும் இதில் நாங்கள் போடலாம். ஒன்று ரெண்டு, இங்கே மூன்று, இங்கே நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு. அப்போ திருப்பி பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. முன்பக்கம் உண்டு பின்பக்கம் உண்டு. ஆவே பன்னிரெண்டு சக ரெண்டு சமன் பதினான்கு. விதிக்குரியோட பதினான்கு. ரைட், பாருங்கள் வடிவாய் அவதானியுங்கள். ரைட், இனி அடுத்தது போவோம். அடுத்தது இது ஒரு இது அடிக்கடி வாரவங்களுக்கு கேள்வி. இதுக்கும் அதே போல தான். ஒன்று இது அடிக்கடி வார கேள்வி. ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது,
பத்து பதினொன்று பென்டன்ட். அப்போ பென்டன்ட், அப்போ பாருங்க பென்டன்ட் பென்டன்ட்டுண்டா முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு. அப்போ நாங்கள் பென்டன்ட் சக ரெண்டு சமன் பதினான்கு. சரியா விளங்குதா? அப்போ திருப்பி பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பென்டன்ட். சரியா விளங்குதா? பன்னெண்டும் ரெண்டும் பதினாறு, ரைட். அடுத்தது அதே போல் ஒன்று ரெண்டு மூன்று அதே போல் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. எட்டு முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு. அப்போ எட்டு சக ரெண்டு சமன் பத்து. சரியா பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. எட்டு பத்து, ரைட். அடுத்த பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. இது எட்டு முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு. அது எட்டு எட்டு சக ரெண்டு சமன் பத்து, ரைட். பாருங்கள் வடிவத்தில் போய் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. அடுத்ததாக பாருங்கள், இதுதான் வித்தியாசமான. நான் ஒன்று சொன்னேனே வித்தியாசமான ஒன்று போட போகிறேன்னு, அதோட நான் பார்க்குறேன் பாருங்க. அப்போ இங்கே ஒன்று இது இதை அவதானிப்பும் படிப்பேன், ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. திருப்பி பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. ஆறோட சேர்த்து இங்கே கூட்ட வேண்டியது எத்தனைன்ட்டு பார்ப்போம். முன்பக்கத்தில் ரெண்டு காணப்படுது, இது வேற ஒரு பகுதியை தான் நீங்கள் கண்டிருப்போம். இந்த முகத்தில் ரெண்டு, ஒன்று ரெண்டு. அப்போ இதில் ரெண்டு, இது ஒரு புத்தகம் பிரித்த போல், ஒரு புத்தகத்தை பிரித்து வச்ச போல். அதனால் இங்கே ரெண்டு வருது, ரெண்டுட்டா பின்னுக்கும் ரெண்டு வரும். அதனால் இங்கே நாலு கூட்ட வேணும், அதனால் விட பத்து. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல், இப்படியான உண்டு வித்தியாசமான உண்டு வந்தால் நீங்கள் இதை பார்க்கலாம். சரியா? அப்போ இதுதான் வித்தியாசமான முறை. அப்போ நான் சொன்னேன் ஒரு வித்தியாசமான முறையில் இது வருமண்டு, எப்படி வருமெண்டா, இதுதான் அந்த முறை. எந்த முறை? இப்போ இந்த மாதிரி செட்டப்பில் வாரது ரெண்டு பகுதி முன்பக்கத்தில். இதுக்கு மேல் பாருங்க, இதில் ஒரு பகுதி தான் முன்பக்கத்தில் காட்டுது. பாருங்க ஒரு பகுதி, இதை பாருங்க ரெண்டு பகுதி, அதனால் நாலு கூட்டுறோம், ரைட். அப்போ இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் திண்ம உருக்களின் மேற்பரப்புகளை எப்படி மிக விரைவாக பாருங்க, நான் சொல்லித்தந்த விடயங்களை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. மிக நொடிப்பொழுதில் இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுவரை நீங்கள் இந்த விடயங்களில் வார கணக்குகளை இலகுவாக செய்வதற்கு நான் நிறைய உதவி உங்களுக்கு புரிந்திருக்கின்றேன். இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இவ்வாறான வினாக்களுக்கு மிகவும் சிறந்த முறையிலே செய்து இந்த வினாக்களுக்கான முழு புள்ளிகளை நீங்கள் பெறுவீர்கள் என நம்புகின்றேன். எனவே இதை நீங்கள் நான் இதுவரை கற்பித்த அல்லது தெளிவுபடுத்திய விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய வினாத்தாளிலே அதை இப்போ நான் சொல்லித்தருகின்ற இந்த செய்க வழிமுறைகளை நீங்கள் பிரயோகித்து கூடுதலான புள்ளிகளை பெற வேண்டும். அவ்வாறு பெற்று நீங்கள் இந்த புலமை பரீட்சையிலே நீங்களும் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்று வாழ்த்தி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு தடவை இன்னும் ஒரு முறை சந்திப்பதற்கு எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. இதில் நமக்கு உறுதுணையாக விளங்கிய இந்த கல்வி டிவியினுடைய நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் மயூரன் ஆசிரியர்.